नमस्ते बच्चों, सबको नमस्कार, राम राम। ओके इनके वह प्रवेश पेपर थ्री जनरल एसे भाव पेपर थ्री जनरल एसे भारत की भावात्मक एकता भारत की भावात्मक एकता अब राष्ट्रीय एकता अब नेशनल इंटग्रेशन इंडिया नेशनल इंटग्रेशन पता जनरल एसे ग्रूप रेखा कुरीप चट्टम फर्स्ट சின்ன சின்ன சப்டைட்டில் போட்டு எழுதணும், நம்ம நேரம் இங்கே போயிடுவோம். பிரஸ்தாவனமா இன்ட்ரொடக்ஷன், அதாவது பாரத் ஏக் விஷால் தேஸ். விஷால் தேஸ்னா என்னது? ஒரு ப்ராட் கண்ட்ரிமா, புரியுமா? இஸ்மே அநேக் ஜாதி அவர் தர்மக்கே லோக் ரகத்தே. அநேக் ஜாதி அவர் லோக் தர்மக்கே லோக்னா எல் நிறைய ரிலீஜியஸோட கம்யூனிட்டி மக்கள் வந்து வாழ்கிறாங்க. கிந்து ஹம் ஏக் ஹே, ஆனாலும் நம்ம எல்லோரும் ஒன்று தான். அவர் ஏக் ரஹேங்க, எப்பயும் நாம் ஒன்று தான் இருப்போம். ஓகே, விவித்தத்தாம்மா. விவித்தத்தா அப்படின்னா அதாவது டைவர்சிட்டி, அதாவது வேற்றுமைமா. அதாவது பாரத்மே ஜித்தினி விவித்தாயே பிரத்யக்ஷ ஹே உஸ்கி ஏகதா பி பிரத்யக்ஷ ஹே. அதாவது ஆக்சுவலாக பாரதத்தில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைவர்சிட்டிம்மா, எவ்வளோ டிஃப்ரென்சஸ் வந்து அதாவது பிரத்யக்ஷன்னது அதாவது திக்தே லக திக்தே ஹே அவர் சாஃப்ட் திக்தே, நல்ல தெளிவாக தெரியுது எவ்வளோ நிறைய வேற்றுமைகள் இருக்குன்னு. உஸ்கி ஏகதாபி பிரத்யக்ஷ அப்படின்னா அதனோட ஒற்றுமையும் அது தெளிவாக தெரியுதுமா, புரியுதுமா? நிறைய எப்படி வேற்றுமை தெரியுதோ அதில் ஒற்றுமையும் தெரியுது. பிரகிருத்திமா, பிரகிருத்தின்னா என்னது? அதாவது நேச்சர். நேச்சரில் பார்த்தீங்கன்னா யஹாக்கே அநேக் பஹாடு அவர் நதியாக ஐசே ஹே ஜோ லோகோங்கோ மில்னே நஹி தேத்தே. அதாவது இங்கே நிறைய நம்ம ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷன் பார்த்தோன்னா நிறைய மலைகள் இருக்குமா, பஹாடே அப்படின்னா மலைகள், நதியாக அப்படின்னா ஆறுகள் நிறைய இருக்குது. அது வந்து லோகோங்கும் மில்லு நெய்தத்தை அப்படின்னா மக்களை வந்து ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்க விட மாட்டேங்குது, அது பெரிய பேரியர் மாதிரி இருக்குது, பேரிகேட் அப்படின்றால தடை மாதிரி இருக்குது. அதெல்லாம் இதே அப்னே ஸ்தான்பர் அலகு அலகு வந்து க்ஷேத்ர யா பிரதேஷ் பனாதித்தே, புரியுதாம்மா? நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது சின்ன சின்ன பிளேசஸ் வந்து செப்பரேட் பிளேசஸாக அது உருவாக்கிடுதுமா, புரியுதா? நம்மளோட கண்ட்ரியோட அந்த ஜியாகிரபிக்கல் கண்டிஷன் அந்த மாதிரி இருக்குது. ஜோ யஹாக்கே லோகோங்கே பீச் வந்து ஃபுட் டால்த்தே ஹே, புரியுதாம்மா? அதாவது மக்களை வந்து அதுவே டிவைட் பண்ணுது, இயற்கையே டிவைட் பண்ணுமா. ஃபுட் டால்னா அப்படின்னது அதாவது செப்பரேட் பண்ணிடுது அதுவே. பாஷாம்மா, அடுத்த ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா பாஷா, லாங்குவேஜ். லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா அதாவது பாரத் வந்து விஷால ரொம்ப ப்ராட் கண்ட்ரி, இது ரொம்ப பறந்து விரிஞ்ச கண்ட்ரி. யஹாக்கே லோக் வந்து அநேக் பாஷாயும் போல்த்தே, மக்கள் வந்து நிறைய மொழி பேசுகிறாங்க. அநேக் பாஷாயின்னா நிறைய மொழி வந்து அவங்க பேசுகிறாங்க, போல்த்தே அப்படின்னா பேசுகிறாங்க. அவர் பாஷா வந்து நை சவஜனைக்கு காரன், மொழி நமக்கு புரியாததால் ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, பாரதிய ஆபஸ்மே ஜோ ஹே அஜ்னபி ஹோ ஜாத்தே. மொழி புரியாததால் நம்ம எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்ட்ரேஞ்சராக இருக்கும், ஒருத்தர் ஒருத்தர் நம்ம வந்து அறிமுகமே இல்லாத ஒரு புது ஆட்களாகவே இருக்கிறோம், புரியுதாமா? ஏன்னா மொழி நமக்கு பெரிய தடையாக இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்தது மூல் காரணமா, மூல் காரணம் அப்படின்னா அது ரூட் காஸ்ட். மூல் காரணம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் ஒன் பாரு, அதாவது பாரத் கி விவிதத்தாக்கா மூல் காரண பிராகிருத்திக் பாதை, அதாவது நேச்சுரல் கண்டிஷன்ஸ் வந்து இங்கே இந்த மாதிரி இருக்குது. அது ஒரு முக்கியமான காரணம். ஜெயசே பஹாடை அவர் நதியாக எப்படி மலைகளும் நதிகளும் இருக்கோ அது வந்து நம்ம மக்களை பிரிக்குது, க்ஷேத்திரம் ஒவ்வொரு நிறைய செப்பரேட் செப்பரேட் க்ஷேத்திரமாகிக்கிடுது. செகண்ட் பாயிண்ட் வந்து கான்பின் அவர் வேஷ்பூஷாமா, நம்மளோட உணவு பழக்க வழக்கம் வேறு, நம்மளோட உடல் அதாவது உடையை உடுத்துகிற விதம் வேறு வேறையாக இருக்குது எல்லாருக்குமே. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாஷா பேதிக்கு சமஸ்யா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் டிஃப்ரென்சஸ்மா, மொழி ஒருத்தர் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ்க்கு நடுவில் மொழி மாறிடுது, ஸோ யாருக்கும் புரியல. ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட் டால்னேக்கு சக்தியாக, அதாவது நம்மளை வந்து பிரிக்கிறதுக்கு நிறைய சக்தியாக இங்கே வந்து இருக்குமா, அது ஒரு காரணம். இந்த நாளும் வந்து முக்கியமான மூல் காரணமாக. அதுக்கடுத்தது பாவாத்மக் ஏகதா, பாவாத்மக் ஏகதா அப்படின்னா அது ராஷ்ட்ரிய ஏகதா, நேஷ்னல் யூனிட்டின்னு சொல்லலாம், அல்லது அஃபெக்டிவ் யூனிட்டின்னு சொல்லலாம், பாவாத்மக எமோஷனல் யூனிட்டி. அதாவது ஆஜிக்கல் விஜ்ஞானிக் சாதனோக்கே அவிஷ்காருக்கு காரன்,
प्राकृतिक बाधाएं जो है अब खत्म हो गई है। इप्पो नरिया साइंटिफिकल कम्युनिकेशन एक्विपमेंट्स साइंटिफिक डेवलपमेंट आविष्कार कंडुपिडिप्पुम नरिया नरिया इन्वेंशन्स वंदुट्टे प्राकृतिक जो है बाधाएं नेचुरल तड़ेगल अदल्ला वंदु खत्म हो गई अदल्ला तानावे वंदु अळिंजु पोच्चुम अदल्ला इप्पो इल्ल ஏனா நமக்கு நம்ம கிட்ட நெட் இருக்கு புரியுதாமா அவர் பாஷா பேத் கி சமஸ்யா பி புரியுதாமா லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்தது இப்போ அது கூட இல்லைம்மா புரியுதாமா ஆஜிக்கல் ஜோ ஹே தூர் ஹோ கயி ஹே இப்போ லாங்குவேஜ் ப்ராப்ளம்ன்றதும் இப்போ இந்தியாவில் இல்லைம்மா புரியுதாமா அவர் லோக் ஜோ ஹே ஆபஸ் மே ஏக் தூசரே கி கரீப் ஆ ரஹே இப்போ வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு கரீப் ஆ ரஹேன்னா நஸ்தீக் ஆ ரஹேன் எல்லாம் நெருக்கமாக ஒருத்தர் நெருங்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க भारत के लोगों में जो फूट डालने की राजनीतिक शक्तियां जो है पनप रही है इंगे वंदु नरेय अंद पॉलिटिकल लीडर्स नम्मला वंदु प्रिक्क मुयर्चि पण्रांगा उन्हें पहचान कर शुरू में ही उनका जो है नाश करना चाहिए अवंगला यारनु ऐडेंटिफाई पण्णिट्टु अवंगला वंदु आरंभत्तिले नम्म बिगिनिंगले वंदु अवंगला वंदु नाश करदना चाहिए ना अवंगला वंदु नम्म अडिच्चिरणुम वरना देश में जो है शांति संभव नहीं होगी अभी नम से विटोना इतना वो अमदी इलाम पेरमा एक लक्षण अदावर ना वो यूनिटिया लक्षण लक्षण अब सुरक्षा और ना वो सेक्यूर्डा अगर वो एकता अर्थम इलेना इनसेक्यूरना अब सुरक्षा सेक्यूरीटी அதாவது தேஷ் மே ஜப் துஷ்மன் கா ஆக்ரமன் ஹுவா இந்தியாவில் நிறைய அட்டாக் நடந்ததுமா எனிமீஸோட அட்டாக்கு தப் ஜோ ஹே ஹம் ஏக் ஹோக்கர் லடே ஹே அவர் தேஷ் கி சுரக்ஷா மே அப்னா பூரா யோக்தான் தியா அப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணோம் ஒன்றுபட்டு நம்ம நம்ம ஒருமித்து அந்த எதிரியை எதிர்த்தோம் அதை வந்து நம்மளோட எல்லாரோட பார்ட்டிசிபேஷனும் அந்த அதாவது நம்மளுடைய நாட்டை வந்து செக்யூர் பண்ணதில் நம்மளது இருந்ததுமா செகண்ட் பாயிண்ட் வந்து சாஸ்கிருதிக் ஏகத்தா சாஸ்கிருதிக் ஏகத்தா அப்படின்னா கல்ச்சுரல் யூனிட்டிமா அதாவது எச்எபி ஹம் அநேக் பாஷாயும் போல்த்தேன் நம்ம நிறைய லாங்குவேஜ் பேசலாம் ஃபிர்பி ஹமாரி பீத்தர் ஜோ ஹே பஹனே வாலி ஹமாரி விசார்தாரா ஆனால் நம்ம மனசில் ஓடுற எண்ணங்கள் இருக்குல்ல மன எண்ணங்கள் மன அலைகள் விசார்தாரானா அந்த எண்ணங்களோட ஓட்டம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தர்ஷன் ஜீவன்கோ தேக்னிக்கு திருஷ்டி வந்து ஆதி ஹே ஏக் ஹே நம்ம வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க மக்கள் வந்து ஒரே கண்ணோட்டத்தோடு தான் பார்க்குறாங்க வேற்றுமை எதுவாக இருந்தாலும் நம்மளோட எண்ணங்கள் வந்து ஒன்றாவே தான் இருக்குது புரியுதாமா அதுக்கடுத்த தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆஜாதிக்கு லடாயுமே அப்புறம் நம்ம வந்து ஒன்றானதுக்கு இன்னொரு காரணம் வந்து ஆஜாதிக்கு லடாயும் அதாவது ஃப்ரீடம் ஃபைட்டிங் நடந்தது இல்லாமல் ஃப்ரீடம் ரெவல்யூஷனரி அந்த இதெல்லாம் நடந்ததில் போராட்டம்லாம் அப்போ அந்த சண்டேயில் அதுவும் நமக்கு ஒரு ஹம்னே ஆஜாதிக்கு லடாயுமே ஏகோக்கர் ஆஜாதி பாய் ஒன்றா சேர்ந்து சண்டை போடுறது நம்ம வந்து சுதந்திரத்தை வாங்கணும் ஆஜ் ஹமாரா ஜோ ஹே சம்விதான் இன்றைக்கி நம்மளோட சம்விதான் என்னது நம்மளோட கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா சாஷன் நம்மளோட கவர்னன்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் சன்சத் பி ஏகே நம்மளோட கவர்னன்ஸ் நம்மளோட பார்லிமெண்ட் புரியுதாமா எல்லாமே வந்து ஒன்று தான் புரியுதாமா அதாவது இந்தியா இஸ் ஒன் கண்ட்ரி அப்போது கணதந்திர அப்படின்னா என்னத்தம்மா ரிபப்ளிக்மா கணதந்திரன்னா என்னது ரிபப்ளிக் குடியரசு அதாவது ஆஜ் பாரத் ஜோ ஹே கணதந்திர ஹே அதாவது நம்ம வந்து குடியரசு நாடு சப்கா ஏ கானூனை எல்லாருக்கும் ஒரே கானூன் ஒரே லாதாமா புரியுதாமா ஏகி ஜோ ஹே ஷாசன் ஒரே ஆட்சிமா புரியுதாமா அது இப்போ வந்து இப்போ இந்தியாவில் தான் நடந்துகிட்ருக்கு ஓகேவா அடுத்தது ஹம் ஜோ ஹே பாரத் வாசி ஹே ஏக் டோர்ஸே ஜோ ஹே பிரவயகே ரங் பிரங்கே ஃபூல் கி மாலா அதாவது மாலா ஹே அதாவது கிஸ்னே கஹா ஹே கிஸ்னே கஹா ஹேனா அதாவது நம்ம எல்லாமே வந்து ஒரே நூலில் இருக்கிற அதாவது காலால் கட்டப்பட்ட பல வகையான போக்கள் நிறங்களை கொண்ட பூக்களான ஒரு மாலை மனம் ஆக்சுவலாக அது வந்து ஒருத்தர் பாட்டாக பாடியிருக்காருன்னா தர தரக்கு ஃபூலோக்கி லேக்கர் மாலா அதாவது விதவிதமான பூக்களை எடுத்து ஒரு மாலை பண்ணிட்டுருக்காங்கம்மா ஆயாத்தா சடக்பர் மாலி அதாவது அந்த மாலையை பண்ணி அந்த மாலினை யார் தோட்டக்காரை வந்து கொண்டு வராமா தெருவில் கொண்டு வந்து விற்கிறான் பூச்சா மைனே பாய் கியா எஸ் வேஷ அப்போ நான் கேட்டேன் இது என்னது இது என்ன வேஷம் இது அப்படின்னு கேட்டேன் கஹா உஸ்னே எஹி ஹே மேரா தேஷ்
என்ன சொன்னா, இதுதான் என்னோடய பாரத தேசம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம பூ மாலையில் எப்படி விதமான வண்ண வண்ண பூக்கள் இருக்கோ அந்த மாதிரி நம்ம வந்து, அதாவது யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி. அதுக்கப்புறம் உபசம்ஹாரமாக முடிவுரை இப்படி கொண்டு வர்றாரு. அதாவது பாரத் வந்து அதி பிராச்சீன தேசம், ரொம்ப பழமையான நாடுமா. பாரத தேசம் வந்து ரொம்ப பழமையான தேசம், அதி பிராச்சீனானது மிகவும் பழமையான நாடு. இஸ்கி அதாவது இஸ்கு ஜுஹா அப்படி பிராச்சீன சபியத்தா கா கர்வ, அதாவது நம்மளோட பிராச்சீன சபியத்தானது ரொம்ப வெரி ஓல்டு அந்த கல்ச்சருக்குள்ள ட்ரெடிஷன், அதில் வந்து நமக்கு கர்வம் இருக்குமா. ஹாம் ஜோஹா பாரத் கி சந்தான, நம்ம எல்லாம் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாமா, அதாவது பாரத தேசத்தோட குழந்தைகள் நாமோ. ஹாம் இஸ் மகாம அது மகிமாமயி மாதா, அதாவது இந்த மகிமையுடைய அந்த மாதா கி ரக்ஷா ஜோஹ ஏகோகர் கரைங்க. பாரத தாயில் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சுரக்ஷித் ரக்கேங்க. அதாவது ஒன்றா ஒற்றுமையாக இருந்து அதை வந்து நல்லபடியாக நம்ம பார்த்துப்போம். ஹாம் அப்படி சாரி ஜோஹ பேதும் கு நாஷ் கரைங்க, நம்மக்கிட்ட இருக்கிற டிஃப்ரென்சஸ்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதெல்லாம் நம்ம வந்து நாசம் பண்ணிவிடுவோம். புரியுதாம்மா? ஏக்கு உன்னத்து அகண்டு பாரத்கோ அவர் பாரத்கி ஆஜாதிக்கோ காயம் இருக்கேங்க அப்படின்னா, ஒரு உன்னதமான ஒரு பரந்த பாரதத்தோட அதை வந்து அந்த பாரதத்தோட விடுதலையை வந்து நம்ம காயம் இருக்கேங்கன்னா, எப்பயுமே அதை நம்ம விடுதலை என்ன பண்ணோம், அதை வந்து நம்ம கண்டினியூவாக வச்சுட்டே இருக்கணும். புரியுதாம்மா? விடுதலையோடு தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஜெய்ஹிந்த். புரியுதாம்மா? அப்படின்னா ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.